Welcome friends for my Florence Happy Mom YouTube channel. Thank you for your support. If you are watching first time, please subscribe, like it and share it. Once again, thank you for supporting me. Welcome friends, மீண்டும் உங்கள் மத்தியில் ஃப்ளோரின். என்னுடைய ஃப்ளோரின்ஸ் ஹாப்பி மேம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி, ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் முதல் தரம் இதை பார்ப்பறா இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஆதரவுக்கு நன்றி. ஹாய், நான் இன்றைக்கு உங்களோட ஒரு புது விதமான புது சொல்ல சொல்ல மாட்டேன் இட்டாலியன் ஸ்டஃப் ஷெல் எப்படி செய்கிறதுன்ற காட்ட வந்திருக்கிறேன். இதுக்கு தேவையான சாமான்கள் வந்து ஜம்போ சைஸ் ஷெல் பேஸ்டா, சால்ட், இட்டாலியன் சீசனிங், ஆனியன் பவுடர், பிளாக் பேப்பர், பார்ஸ்லி. ட்ரை பார்ஸ்லியும் பாவிக்கலாம், ஃப்ரெஷ் பார்ஸ்லியும் பாவிக்கலாம். நான் ட்ரை தான் பாவிக்கிறேன். மரினாரா சாஸ் பேஸ்டா சாஸுக்கு எதுவும் பாவிக்கலாம். சாஸ் ஒரு ஜார் எடுத்திருக்கிறேன். க்ரீம் சீஸ், மசாலா சீஸ், ரெண்டு விதமான சீஸ் எடுத்துக்கிறேன். மசாலா சீஸ் அண்ட் பாமச்சான் சீஸ். இந்த இவ்வளவு தான் எனக்கு இதுக்கு தேவையான சாமான்கள் செய்கிறதுக்கு. வாங்க, இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இந்த ஷெல்லை 20 நிமிஷம் அவிச்சேன். நான் அதை அவிக்கிறேன், முழுசாக அவிக்காமல் கொஞ்சம் அராவியலாக தான் எடுத்தேன். நான் இதை நான் ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ண போகிறேன். அதனால் இப்படி தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தண்ணி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுப்பில் தண்ணியை சூடாக கொதிக்க வச்சுருக்கேன் பேஸ்டாக போடுறதுக்கு. அதுக்குள்ளே நான் இதுக்கு அந்த ஃபில்லிங் என்னென்ன செய்கிறத காட்ட போகிறேன். ஃபில்லிங்க்கு வந்து க்ரீம் சீஸ். இந்த க்ரீம் சீஸ் வந்து 225 கிராம்ஸ் க்ரீம் சீஸ் போட்டேன். ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் பாவிக்கலாம். 152 இருக்கு. மசாலா சீஸ் இது வந்து 4 ounce மசாலா சீஸ். ஆனால் இதை போடுறதுக்கு முன்னாடி இதை பீட் பண்ணி காட்ட போகிறோம். நான் போட்டு பீட் பண்ணுறேன். மசாலா சீஸும் க்ரீம் சீஸும் போட்டு பீட் பண்ணேன். இனி பார்மேசான் சீஸ் போடுறேன். ஷெடட் மசாலா சீஸும் போடுறேன். 4 ounce ரைட். மிக்ஸ் பண்ணேன். இதுக்கு நான் ஒரு மீட்டும் போடையில் வெஜிடேரியனாக தான் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் ஷ்ரிம்ப் போடலாம், சிக்கன் போடலாம், இன்னும் மீட் போடலாம். உங்களுக்கு விருப்பம் என்ன, நான் போடையில் வெஜிடேரியனாக தான் செய்கிறேன். 1 tablespoon ட்ரை பார்ஸ்லி, 1 teaspoon இட்டாலியன் சீசனல். இது நீங்கள் கடையில் வாங்கலாம். இட்டாலியன் சீசனல் விருப்பம்னா போடுங்க, விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை. பிளாக் பேப்பர் 1 pinch 2 pinch போடுறேன். எனக்கு கிணக்க போடையில் உழைப்பு விருப்பம் இல்லை. இதை பீட் பண்ணுறேன். ஆனியன் பவுடர் ஒரு 1 teaspoon, சால்ட் 1 pinch. இந்த நான் கிணக்க போடல சால்ட், சீஸில் சால்ட் கொண்டு போய் கிணக்க போடல. எல்லாத்தையும் திரும்பி பீட் பண்ண போகிறேன். ஹை பீட்டில் போட்டு தண்ணி கொதிக்குது. நான் போட போறேன்.
இது பாயில் பண்ண பாஸ்டாவை எடுத்து தண்ணி வடிகிறதுக்கு இப்படி வச்சுட்டு இருக்கேன். அதை வடிஞ்சிட்டு இப்போ நான் அதை எடுத்து ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ண போகிறேன். நான் இந்த சோஸை போட்டு பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். என் நான் ஸ்டஃப் ஸ்டஃப் பாஸ்டாவை போடக்கு அது ஈஸியாக இருக்கும். எடுத்து ஸ்டஃப் பண்ண சீஸ் ஃபில்லிங்கை நான் ஸ்டஃபிங்கை ஷெல்லுக்குள்ளே போட போகிறேன். போட்டு இப்படி மூடிட்டு இதில் லேயராக எடுக்க போகிறேன். ஃபில் பண்ண ஷெல்ல பாஸ்டா சாஸ் போட்ட ட்ரேக்கில் நான் அடுக்கிறேன். மாதிரி நான் இந்த எல்லா ஸ்டஃப் உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங்கை போட்டுட்டு கஸ்டபத்தில் ஷேக்கில் வச்சு அடுக்கி விடுறேன். இதே மாதிரி லேயராக அடுக்க போகிறேன், எல்லாத்தையுமே அடுக்க போகிறேன். பத்து நிமிஷத்தால் பஸ்ட்டு அவிஞ்சிட்டது. முழுக்கவிய கூட அரை அவியல்ல வில வேணும். அப்புறம் அதை நான் ஸ்டெயின் பண்ணி வடிச்சுட்டு வடிய விடுறேன். வடிய விட்டுட்டு அடுக்கிறேன். நான் ஃபுல்லாக சீஸை ஸ்டஃப் பண்ணி ட்ரேயில் அடுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த சாஸை போடுறேன். ஊற்றுறேன் மேலே போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. திருப்பி சாஸ் ஏன்னா நான் நிறைய அவியல் எடுத்துனாண்டா பேக் பண்ண போகிறேன். இந்த சாஸில் திருப்பி அவிய போகுது. அப்போ நிறைய அவிச்சு எடுத்திங்கன்னா அப்படி ஃபுல்லாக சொகியாக வரும். அதுக்காண்டு தான் நான் நிறைய அவியல் எடுத்தேனான். இதுக்கு மேலே மிச்ச பாமிச்சம் சீஸு போட்டு மசாலா சீஸும் எடுத்து கொஞ்சமாக எனக்கு எல்லாம் கொஞ்சம் அடைச்சு போட்டுட்டு நான் அவனை 350 போட்டு ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 20 நிமிஷத்தால் ப்ரீஹீட் பண்ணி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை உள்ளுக்குள்ளே போட்டு 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணுவேன். இது ஃபுல்லாக நான் ஸ்டஃப் பண்ணி ட்ரே பண்ண டிஷ். ட்ரேயில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ண பேஸ்டா தான் இருக்குது, ஷெல் பேஸ்டா. இதை நான் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். 20 நிமிஷம் வைக்க வேணும். இருபது நிமிஷத்து அப்புறம் எடுத்த ஸ்டஃப் பேஸ்டா ஷெல்ஃப் ஸ்டஃப் ஷெல்ஃப் பேஸ்டா 20 நிமிஷத்தால் எடுத்துருக்கிறேன். யாருன்னு அப்புறம் நான் டிஷ் பண்ணுவேன். என்னுடைய ஸ்டஃப் ஷெல்ஃப் பேஸ்டா ரெடி. நீங்கள் இதை வீட்டில் செய்து பாருங்க. இது கம்ப்ளீட் டிஷ். இதில் வந்து ப்ரோட்டீனுக்கு சீஸ் இருக்குது, ஸ்டார்ச்சுக்கு பேஸ்டா இருக்குது. நீங்கள் செய்து வீட்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரத்துக்கு. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தயவு செய்து எனக்கு கமெண்ட்ஸில் போட்டுடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.